ரட்சையன் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் விஷ்ணு விசாலின் கட்டா குஸ்தி டிசம்பர் 2 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கள்ள உறவு அப்படின்னு என இப்ப சொல்லக்கூடாது, எல்லாமே வந்து இப்ப லீகல் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்துருச்சு. அவங்களோட விருப்பத்துக்கு பார்க்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ இதுக்காக தான் அவங்க பிளான் பண்ணி இவங்களை கோவிலுக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போ 50 இருந்துட்டு அவங்க இப்படி பண்றது வந்து அவங்களுக்கு ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தவங்க வந்து ரொம்ப சின்ன வயசு பையன். ஒருத்தரோட ஃபீலை வந்து சொசைட்டி ஏத்துக்காதனால அவங்க கள்ளத்தனமா பண்ண வேண்டியதா இருக்கு. அது நல்ல ஜெனியூனான அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தால் கூட அது கள்ள காதல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர் வந்துருது. இப்போ 70 வயசு ஆள் கூட ஒரு சின்ன பொண்ணு இருந்தாலுமே அவங்கள தப்பாக தான் பேசும் போது அங்கே வேற வழி இல்லை. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேஜே ஜெரி. இந்த எபிசோடில் துப்பறிவாளர் யாஸ்மின் அவர்கள் ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவத்தை தான் பகிர்ந்துக்க போகிறாங்க. அவங்கள வரவேற்போம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கிறேன் மேம். அதாவது நிறைய விஷயங்களை நீங்க நக்கீரன்ல பகிர்ந்து இருக்கிறீங்க. இது வரைக்கும் நீங்க பகிர்ந்துக்காத ஒரு அனுபவத்தை பத்தி கேட்கலான்னு இருக்கிறேன். அதாவது லவ்ங்கிறதுக்கு வந்து கண்ணு கிடையாது, காது கிடையாது, அதுக்கு உணர்வே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு ஏஜ்டான பர்சன், இல்ல உங்க மேரேஜ் ஆனவங்களா இருக்கலாம், இல்ல மேரேஜ் ஆகாதவங்களா இருக்கலாம், அவங்களுக்குள்ள இருக்கிற கள்ள உறவுகள் ஏதாவது தெரிய வந்திருக்குதா, இல்ல அது சார்ந்து ஏதாவது கேஸ் நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கீங்களா? கள்ள உறவு அப்படின்னு என இப்ப சொல்லக்கூடாது, எல்லாமே வந்து இப்ப லீகல் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்துருச்சு. அவங்களோட விருப்பத்துக்கு இந்த சமூகத்தின் பார்வையில. ஆமா. சோ நம்ம நான் பார்த்த ஒரு கேஸ் அது என்னன்னு நான் சொல்றேன். ஒரு ஃபேமிலி ஒரு பொண்ணு வந்து கேஸ் கொடுக்க வந்தா, இந்த மாதிரி கல்யாணமாகி ஒரு 4 ஆச்சுங்க மேடம், லவ் மேரேஜ் தான், ரொம்ப போராடி எங்கள் வீட்லலாம் வந்து வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. பட் எங்கள் மாமியார் வீட்லேயும் அவங்களும் ரொம்ப ஃபஸ்ட்டு இது பண்ணாங்க. அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பையன் வந்து ரொம்ப வீட்டில், இல்லை இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னனால அவங்க ஒத்துக்கிட்டாங்க. கடைசியில் மாமனார் இல்லை, மாமியார் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஒரு வழியாக ஒத்துக்கிட்டாங்க. இப்போ நான் மாமியார் வீட்டில் தான் இருக்கேன். ஆனால் என்னை கல்யாணமானதுலேருந்தே வந்து ஒரு வாரம் 2 மட்டும்தான் வந்து நான் அப்படி கொஞ்சம் வீட்டில் இருந்திருப்பேன். நான் வேலைக்கெல்லாம் எதுவும் போகிறதில்ல, ஹஸ்பண்ட் வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆனால் எங்கள் மாமியை வந்து ஏதாச்சும் வேண்டுதல் நேர்ச்சின்னு சொல்லிட்டு ஏதாவது கோவிலுக்கு போக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. என்னை தனியாக அனுப்பி விடுறாங்க. கேட்டால் எதுக்கு அவர் கூட போகிறேன்னு சொன்னால், இல்லை உன் நீ மட்டும் தான் தனியாக போகணும், அவனுக்கு வேலை இருக்கு, அவன் காலையில் போனால் நைட்டு தான் வருவான், அதனால நீ தனியாக போயிட்டு வந்துடு சொல்லிட்டு நிறைய ஊர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு தடவை ஒரு வாரத்தில் ஒரு 2 இல்லைன்னா ஒரு தடவை வேலைக்கு போயிடுவாங்க. யாரு? இப்போ அந்த பர்சனுடைய சன்னு நேர்ச்சி பண்ணதே வந்து நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டீங்கன்னா நிறைய இந்த கோயில் அந்த கோவில் எல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு அனுப்புறேன் அப்படின்னாலும் நேர்ந்திருக்கேன், அதனால நீ மட்டும் போயிட்டு வாங்க. சரி நீங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும், இல்லம்மா நீயே தனியா போயிட்டு வா, உன்னதான் உன்ன தனியா அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரிதான் வேண்டியிருக்கேன்னு சொல்லிட்டு. இது வந்து நான் கல்யாணமே 4 வச்சு நான் ஒரு 2-3 தான் நிம்மதியா இருந்திருப்பேன். விருந்துக்கு போனனோ இல்லையோ, ஆனா கோவில் கோவிலா போயிட்டு இருக்கேன் மேடம். எனக்கு இது ஒரு மாதிரி இருக்கு, என்னமோ சம்திங் ராங். எனக்கு இது வந்து ஒரு மாதிரி சந்தேகம் வர மாதிரி இருக்கு. மாமியார் சந்தேகப்படுறதா, இல்ல மாமியாரும் என்னோட ஹஸ்பண்ட் சேர்ந்து ஏதாவது பண்றாங்களே, நீ எதுக்கு இப்படி வந்து அனுப்பிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு என்கிட்ட கேஸ் கொடுத்தாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நாங்க பாக்க ஆரம்பிச்சோம். பார்க்க ஆரம்பித்தா இவங்க வந்து ஒவ்வொரு கோவிலுக்கும் போகும்போது இவங்க நார்மலாக மற்ற நாளெல்லாம் சாதாரணமாக இருக்கிறாங்க. அவங்க மாமியார் சாதாரணமாக இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பக்தி இருக்கிற மாதிரியும் தெரியல. இப்போ இவங்க கோயிலுக்கு போகிறாங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் கோயிலுக்கு போகிறது வேண்டிக்கிறது அப்படி இருந்தால் தானே ஒரு கோவிலுக்கு அனுப்புவாங்க. அப்படிலாம் இல்லை, அவங்க சும்மா நார்மலாக இருக்காங்க. பையன் காலையில் வேலைக்கு போகிறாரு வராரு, இவங்க வீட்டில் இருக்கிறாங்க, மார்க்கெட் போகிறாங்க வராங்க. பட் வந்து அவங்களோட நடவடிக்கையில் வந்து எங்களுக்கு தொடர்ந்து பார்க்கும் போது ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் ரெகுலராக ஒருத்தர் வீட்டுக்கு வர போக அப்படி இருந்தாங்க. கொஞ்சம் பேரெல்லாம் வந்தாங்க, அதில் வந்து நிறைய பேர் அவங்க அண்ணன் அவங்க ரிலேஷன் அந்த மாதிரிலாம் வந்துட்டு போனாங்க. பட் ஒருத்தர் மேலே மட்டும் எங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா அவர் வர டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மத்தியானம் 3 யாரும் வீட்டில் அவ்வளோ அங்கே பக்கம் வீடு நிறைய வீடுகள் இருக்குது. அந்த வீட்டில் எல்லாருமே வந்து நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற லேடிஸ் தான் இந்த தூங்குற டைம் அந்த மாதிரி டைம்ல ஒரு 2 வந்துட்டு ஒரு 4 வரைக்கும் இருக்காரு போறாரு. எங்களுக்கு அவர் வர போறதுல வந்து நார்மலாக ஒரு பர்சன் வந்துட்டு போறதுக்கும் அவங்க வர்றதுக்கும் ஒரு வித்தியாசம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால அது ரொம்ப உற்று அப்படியே நல்லா தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சோம்.
இவங்க இங்கே போகும்போது எல்லாமே வந்து இவங்க கோவிலுக்கு போகும்போதெல்லாம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி கழிச்சு வராங்க, வெளியூருக்கெல்லாம் கோவிலுக்கு போனாங்க. அந்த ரெண்டு அந்த டைம்ல தான் மற்றவங்கெல்லாம் ரெகுலராக வராங்க, சாதாரணமாக வந்துட்டு போகிறாங்க சொந்தக்காரங்களை. இவர் மட்டும் அந்த குறிப்பிட்ட நாளில் மட்டும்தான் வராரு. அவரோட வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக நிறுத்தி வச்சுட்டு வர்றது, வீட்டுக்கிட்ட வந்து நிறுத்தி சும்மா சாதாரணமாக வர மாதிரி வராரு. அவர் வரும்போதுமே வந்து வந்து அப்படி ஒரு மாதிரி அக்கம் பக்கம் பார்க்கறது, அது ஒரு மாதிரி சந்தேகம். ஸோ இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக நாங்கள் இந்த மாதிரி கேஸ் பார்க்கும்போது இந்த இதை வச்சு ஒருத்தவங்களுக்குள்ள ஏதோ தொடர்பு இருக்குன்னு நினைக்க முடியாது. பட் இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக நாங்கள் பார்த்தோம், அந்த இதை நாங்கள் என்னன்னு சொல்ல முடியாது. பார்க்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ இதுக்காக தான் அவங்க பிளான் பண்ணி இவரை இவங்களை கோவிலுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்க சனுக்கும் இது தெரியாது, அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லை. பொண்ணு வந்து அவர் வந்து கல்யாணம் இவங்க வந்து மாமியார் வந்து கல்யாணம் ஆனதுலேருந்தே நீங்கள் தனியாக போய்க்குங்க, அதான் ரொம்ப நல்லது, தனி குடித்தனம் போய்க்குங்க, ஏன்னா நான் யாருக்கும் பாரமாக இருக்கல, உங்களுக்கு எதுக்கு இது, நீங்க சின்னஞ்சிருசுங்க, நீங்க தனியா போயிருந்துக்குங்க அப்படியே சொல்லிட்டு இருந்திருக்காங்க. பட் பையன் தான் வந்து ஒரே பையன் அப்படிங்கறனால அம்மாவும் நல்லா பார்த்துக்கணும், தனியா விட்டு போக கூடாது சொல்லிட்டு அவங்க கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு பாத்துருக்காங்க. ஆனா அங்க வந்து இப்படி ஒரு கேரக்டர் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் தெரியல. இது கண்டுபிடிச்சோம். இது அவங்க உங்க கிளைண்ட் என்ன சொன்னாங்க, என்ன ரியாக்ட் பண்ணாங்க அந்த மருமகன்? அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. ஹஸ்பண்ட் கிட்ட கோயில்களுமே போயிருந்தாங்க அப்படி சொல்லல. அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு, ஏன்னா வந்து ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி, தொந்தரவு இல்லாம, உனக்கு தொந்தரவு இல்ல உங்களுக்கு தொந்தரவு இல்லாம இருக்கணும் அப்படிங்கறதுனால வந்து நான் தனியா இருக்கிறேன், நான் என்ன மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு. அது கொஞ்சம் ஏஜ்டு வேற, அவங்களுக்கு வந்து அபோவ் 50க்கு மேல இருக்கும். அபோவ் 50 இருந்துட்டு அவங்க இப்படி பண்றது வந்து அவங்களுக்கு ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தவங்க வந்து ரொம்ப சின்ன வயசு பையன், அவனுக்கு வந்து ஒரு 40 வயசுக்குள்ளதான் இருக்கும் நினைக்கிறேன், ஒரு 30-40 இருக்கும். அதனால வந்து அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. இன்னொன்னு வந்து அவங்க வந்து ரொம்ப இந்த பையனுக்கும் அவங்களுக்கும் ஒரு பக்கத்துல நெய்பர் மாதிரி, முதல்ல இருந்த வீட்டுக்கிட்ட நெய்பரா இருந்தவங்க ரொம்ப பழக்கமானவங்க அப்படிங்கறதுனால கொஞ்சம் ஷாக்கா இருந்துச்சு. ஆனாலும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் மேபி சின்ன வயசுல இறந்திருக்கலாம், அவங்களுக்கு ஒரு துணை தேவைப்படும் இல்லையா? அது நம்ம ஓப்பனாவே வந்து மேரேஜ் பண்ணிக்கலாமே, பையன்கிட்டயே சொல்லி கூட மேரேஜ் பண்ணிக்கலாம். இப்போ ஏஜ் டிஃபரன்ஸ் ஒரு பெரிய விஷயம் இல்லதான், அவங்க அப்ரோச் பண்றதுக்கு மேபி கொஞ்சம் தயங்கி இருக்கலாம். பட் இது ஓப்பனாக, அதாவது அவங்கவுங்களோட இண்டிவிஜுவல் இதாக இருந்தாலுமே, அதை நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்னேன், இது கள்ள தொடர்பு அப்படின்னால நான் கொண்டு வர முடியாது. பட் அவங்க அந்த கோவிலுக்கு அந்த பொண்ணு எங்கிட்ட கேஸ் கொடுத்ததுக்கு அவங்க ஏன் அப்படி கோவிலுக்கு அனுப்பிடுறாங்க, அவங்களோட சந்தேகத்துக்கு நாங்கள் ஒருத்தரோட கள்ளத்தனமா பண்ண வேண்டியதா இருக்கு. அது நல்ல ஜெனியூனான அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தா கூட அது கள்ள காதல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர் வந்துருது. இப்போ நீங்க சொன்னீங்க, ஒரு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே பைக் விட்டு தான் வருவாரு, அவர் நடவடிக்கையில வந்து ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட் கண்டுபிடிக்கிறதோட அக்கம் பக்கத்துல இருந்தே கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா ஊர்ல ஒரு கிராமமா இருக்கட்டும் இல்ல ஹவுஸ் ஒய்ஃப், எல்லா வீட்லயுமே யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு அதான வேலை, பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது, எதிர் வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு. சோ இது கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு எவ்வளவு நாள் எடுத்தது? இது நாங்கள் ஒரு 10 நாள்லயே கண்டுபிடிச்சிட்டோம். 10 நாள் கண்டுபிடிச்சாலுமே வந்து அந்த 10 நாள் அவர் வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 2 தடவை தான் வந்தார், 2-3 தடவை தான் வந்திருப்பாரு. ஆனால் அந்த 3 தடவை வந்ததை வச்சு நாங்கள் வந்து அதை கேஸ் இப்படிதான் அப்படின்னு சொல்லி முடிக்க முடியாது. ஏன்னா சில சமயம் வந்து நம்மளுக்கு அப்படி தோணும், நிறைய கேஸ் நாங்களே வந்து ஒரு 10-15 நாள்ல ஓ இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்போம், திடீர்னு அதுல வந்து வேற ஒரு சேஞ்ச் வரும், நம்ம நினைச்சதுக்கு சம்மந்தம் இல்லாம கூட மாறும் சில கேஸ்ல. அந்த மாதிரி சிலது நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியும், ஒரு 10 நாள் பார்த்தாலும் 15 நாள் பார்த்தாலும் இதுதான் இல்ல. நாங்க வந்து பார்த்து அப்படி ஆளை பார்த்து வெளியிட வச்செல்லாம் நாங்க வந்து ஒரு முடிவுக்கு வரமாட்டோம் நாங்க. ஸோ அதை மீறியும் சிலது இருக்கு, நம்ம வெளியே சொல்ல முடியாத சில விஷயங்கள் இருக்கு. நாங்க கேஸ் பார்த்து அந்த சில இதெல்லாம் இருக்கும் இல்லையா, நாங்க அதெல்லாம் நிறைய சொல்ல முடியாது. சும்மா அவங்க வீட்டுக்கு போனாங்க வந்தாங்க இதை வச்சு நாங்க வந்து இப்படிதான் இவங்களுக்குள்ள, ஏன்னா அவங்க வீட்டுக்கு நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் போறாங்க. இவரு வந்து நாங்க இவரையுமே வந்து இப்போ இவர் வீட்டுக்கு போனாருன்னா போயிட்டு வரும்போது இவரு எங்க போறாரு, ஸோ இவரோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு, இவர் என்ன மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட்ல இருக்காரு, அதையுமே பார்ப்போம் இந்த மாதிரி கேசஸ்ல.
இன்னொன்னு அக்கம் பக்கம் எல்லாம் பாத்துருவாங்க அப்படிங்கறது வந்து அந்த மாதிரி டவுட் வரல. ஏன்னா அந்த டைம்ல வந்து அக்கம் பக்கம் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மருமக வீட்டுல இருக்கா அப்படிதான் தெரியும். மருமக எப்ப கோவிலுக்கு போனா எப்ப, ஏன்னா இன்னும் அந்த பொண்ணு வந்து யார்கிட்டயும் பழக ஆரம்பிச்சு புதுசு அப்படிங்கிறது புதுசு ஏன்னா பழக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். பழக அதுக்கு உண்டான சான்சஸும் வந்து அந்த மாமியார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களே நல்லா வீட்டுல இருக்கும், நல்லா பாத்துக்கிறாங்க, ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறாங்க. கோவிலுக்கு மட்டும் தனியா அனுப்பிடுறாங்க, அவங்களுக்கு தேவைப்படுற டைம் மட்டும் அவங்க தனியா அனுப்பிடுறாங்க, ஒரு பிளான் பண்ணி அந்த மாதிரி அனுப்பிடுறாங்க. அதனால அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்கல. ரொம்ப நாளாவே வந்துட்டு இருந்தாலுமே வந்து சோ எப்பவுமே ரெகுலரா வர ஆள் அப்படிங்கறதுனால யாருக்கும் ஒன்றும் தெரியல. இப்போ நீங்க இந்த மாதிரி கேஸ்க்குலாம் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவீங்க? ஏன்னா திடீர்னு நம்ம ஒரு பர்சனை சந்தேகப்பட்டுவும் முடியாது, மேபி அவங்க தூரத்து சொந்தமா இருக்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு வேலை சம்பந்தமா ஏதாவது பேச வரலாம். இல்ல அதனாலதான் அந்த மாதிரி வந்திருக்க ஆள் யாருங்கிறதையும் நாங்க வந்து அவங்களோட பேக்ரவுண்டும் பார்ப்போம். சில கேசஸ்ல பார்க்க வேண்டியது இருக்கும். இப்ப வரவங்க யாரு, நம்ம சும்மா வராம போறோம் அப்படிங்கறது வந்து யாருங்கிறது நாங்க தான் சொல்றோம்ல. நிறைய பேர் வராங்க, அதுல வந்து சில பேர் அவங்க அண்ணன் தம்பி அவங்க ரிலேட்டிவ்ஸா இருக்கிறாங்க, கொஞ்சம் பழக்கமானவங்க கூட வராங்க. பட் பர்டிகுலரா இவங்கும் போது அந்த இதுல நம்ம அவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா, அதுல தெரியும். இப்போ நீங்க இந்த கேஸ் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்க கிளைண்ட்ட சொல்லியிருப்பீங்க, அவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அவங்க கூட இருக்கிறதுக்கு வில்லிங்கா இருந்தாங்களா இல்ல தனியா போறேன் அப்படின்னு கிளம்பிட்டாங்களா? இல்ல கொஞ்சம் வந்து இவங்க எப்படி சொல்றது, ஒரு அட்வான்ஸ்டா யோசிக்கிற பொண்ணுதான், ஏன்னா இந்த காலத்து பொண்ணு தானே. அதனால வந்து அவங்க வந்து அது ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. மேபி அவங்க வந்து அவங்க சொன்னாங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இதை பத்தி பேசணும் அப்படிங்கறத சொல்லி அந்த பையனையும் உங்களையும் வச்சு பேசியிருக்கலாம் எனக்கு. அதுக்கப்புறம் ஏன்னா சில கேஸ்ல வந்து கண்டினியூஸா எங்கிட்ட காண்டாக்ட்ல இருப்பாங்க, இவங்க வந்து எங்கிட்ட அப்படி இருக்கல. அவங்க அந்த கேஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் நினைக்கிறேன் அவங்க கிட்ட அந்த கேஸ் சம்பந்தமா பேசுறது கொஞ்சம் பொண்ணோட இது சிந்தனை வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் முற்போக்க யோசிக்கிற பொண்ணா இருக்கு. அதனால வந்து அவங்க பேசியிருக்கலாம், அவங்க ஹஸ்பண்ட்ட பேசி அவங்களுக்கு ஏதாச்சும் மேரேஜ் மாதிரி அவங்களுக்கு ஒரு துணை தேவைப்படுது அப்படிங்கறதுனால அந்த பையனும் இல்லைன்னா வேற யாராவது கூட அவங்களுக்காக ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம்னு தோணுது எனக்கு. இப்போ நம்ம ஒரு சில கேஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து மென்டலி அவங்க கொஞ்சம் ப்ராப்ளம், அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தேவை அப்படின்லாம் போவோம். ஸோ இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது நீங்க பார்த்த வரைக்கும்? அவங்களுடைய மனநிலை கண்டிப்பா துணை தேவைப்படுது, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். மனுஷங்க தானே, மனுஷங்க எல்லாத்துக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா. கட்டுப்படுத்தி வாழ்றது சில பேர் இருப்பாங்க, சில பேர் அந்த சூழ்நிலை அமையும் போது ஓகே நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறதுக்காக மறைமுகமாவது அதை அனுபவிக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் எப்படி ஒவ்வொரு ஆட்களோட அவங்களோட குணம் நலன் அதெல்லாம் பொறுத்து தானே இருக்கு. இப்போ நீங்க கட்டுப்படுத்தணும், இது கட்டுப்படுத்தணும்னு அவசியமும் இல்லை இல்ல, அது அவங்கவுங்களை பொறுத்து இருக்கு, அவங்கவுங்களோட செல்ஃப் கேரக்டர் பொறுத்து இருக்கு. நம்ம பேசும்போது வந்து ரெண்டு விஷயத்தை பத்தி பேசுவோம். ஒண்ணு வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும், இன்னொன்னு இந்த சொசைட்டி எப்படி பாதிக்கப்பட்டவங்க அவங்க ட்ரீட்மெண்ட்க்கு உண்டான பேஷண்ட் அப்படின்னு ரெண்டு விஷயம் பேசுவோம். ஒண்ணு இவங்க வந்து அந்த அளவுக்கு போகல, ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு துணை தேவைப்படுது. மேபி சின்ன வயசுலயே கணவர் இறந்து போயிருக்கலாம், இல்ல சின்ன வயசுல கணவர் இறக்கலாம் கூட ஒரு எப்படி சொல்றது, ஒரு உயிருக்கு ஒரு துணை தேவை இல்லைங்களா? சோ அப்படி தேவை. ஆனா இதை நம்ம வந்து இவங்க பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா அது கரெக்ட், ஆனா வெளியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பா இந்த சொசைட்டி ஏதோ ஒரு பழிச்சொல்ல தான் அவங்க மேல சுமத்தும். சொசைட்டியோட தப்பு தானே அது, அவங்களோட தப்பு இல்லையே. ஸோ சொசைட்டி இந்த மாதிரி ஒருத்தரையும் தப்பா பேசி தப்பா, அதனால தானே இவங்க வந்து மறைமுகமா, இல்லைன்னா அவங்களே வந்து இப்போ சொல்ல முடியாது பையனுக்கு கூட அந்த ஏத்துக்கிற அந்த இது இல்லாம இருக்கலாம். சப்போஸ் பையன் ஏத்துக்க, எத்தனையோ ஃபேமிலியில பார்த்து இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் படிச்சேன், 65 வயசு இருக்கிற ஒருத்தர் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்காக ஒரு பொண்ணு பார்க்க போய் அவருக்கு அங்கே யாரும் பழக்கமாகி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல நல்ல கமெண்ட்ஸும் வந்திருக்கு பண்ற மாதிரியாமா. சில கமெண்ட்ஸ் இந்த வயசுல தேவையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமான கமெண்ட்ஸும் இருக்கு. பட் அது தப்பு தானே, அந்த கமெண்ட்ஸ் கேவலமான கமெண்ட்ஸ் போடுறவங்க தான் தப்பு. மத்தபடி வந்து நம்மளையும் எடுத்துக்கலாம், நம்மளும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சில இதெல்லாம் தப்புன்னு நினைச்சிருப்போம், ஆனா ஒரு ஒரு சில காலகட்டத்துல வந்து நாகரீக வளர்ச்சி சில புரிதல் அதெல்லாம் வரும்போது நம்மளே அந்த தப்புன்னு நினைச்சது இப்ப கரெக்ட்னு சொல்லுவோம். அந்த நிறைய சோசியல் மீடியாஸ்ல பாக்கும்போது கூட நிறைய ஒரு 70 ஒரு ஒரு நபர் வந்து சின்ன 18 பெண்ணை வந்து திருமணம் பண்றாரு, அதுவும் காதலிச்சு திருமணம் தான் பண்றாங்க. சோ ஓரளவுக்கு இந்த சொசைட்டி அந்த ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு இல்ல. என்னால வந்து அப்படி 70 நபருக்கு 18 பெண் வைஃபா தான் தேவை அப்படிங்கறது என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்னா அது வந்து எந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எப்படி வேணாலும் அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் இருக்கலாம், அது வைஃபா இருந்துதான் வந்து அந்த 70 இருக்கிறவருக்கு ஒரு 18 பொண்ணை தத்து கூட எடுத்துக்கலாமே. ஒரு
என்னோட பார்வை இது. சோ 70 வயசு இருக்கிறவங்க அந்த திருமணமே கூட இந்த சொசைட்டினால தானே பண்றாங்க. இவங்க தப்பா பேசக்கூடாது, அது கள்ள உறவுன்னு பேசக்கூடாது, அவங்களுக்கு ஒரு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த திருமணம் பண்ணிடுறாங்க. அதிகமா தெரியல, ஒரு 50-56 வயசுல வந்து யாருக்கும் லைஃப் முடியும். 70 வயசு அப்படிங்கும் போது 70 வயசு நம்மளுக்கு வாழ்நாளோட இதே 100 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். 70 வயசு என்னதான் இருந்தாலும் ஒரு தளர்ச்சியான வயசு இல்லையா, அந்த வயசுல வந்து நம்மளை பாத்துக்கிறதுக்கு ஒரு துணை தேவைதான். அது இல்லைனால நான் சொல்லல, அது மனைவியா இருக்கணுமாங்கிறது நான் யோசிச்சேன் அவ்வளவுதான். சோ நீங்க சொல்ற மாதிரி வந்து இந்த சொசைட்டி வந்து ஒரு 18 வயசு பொண்ணா இருந்தாலும் அது வந்து ஆண் பெண் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் பாத்துக்கும் இந்த சொசைட்டி. இப்ப 70 வயசு ஆள் கூட ஒரு சின்ன பொண்ணு இருந்தாலுமே அவங்கள தப்பாதான் பேசுகிற போது அங்க வேற வழி இல்லை. அப்போ அவங்க வந்து அது ஒரு கல்யாணம், ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் அப்படிங்கிற மாதிரி இதுக்குள்ள கொண்டு வர பாக்குறாங்க. அப்படின்னா எல்லாமே இந்த சொசைட்டி மேலதான் தப்பு சொல்லணும். கண்டிப்பா நம்ம இன்னைக்கு பேசின கேஸுமே கூட பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு இவங்க ஒரு பெண் இவங்களுக்கு வந்து ஒரு உணர்வு இருக்குது, அந்த உணர்வை வந்து நான் சரி பண்ணிக்கணும் இல்ல எனக்கு ஒரு துணை தேவை அப்படின்னா கூட அவங்க வந்து இந்த சொசைட்டிக்கு தான் பயப்பட வேண்டியது இருக்கு. அவங்க நேரா போயிட்டு அவங்க மகன்கிட்டயோ மருமகன்கிட்டயோ அவங்களால டைரக்டா அப்ரோச் பண்ண முடியல. இனிவரும் நாட்கள் கண்டிப்பா அந்த ஒரு சூழல் ஏற்படும் நினைக்கிறேன். எங்களோட ஜென்ரேஷன்ல கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. நன்றி.